ஏற்கனவே வணிக சங்க விழாவுக்கு நம்மளை விட 10,000 அதிகமா கொடுத்து அங்க பெரிய ஆள் ஆயிட்டான். இப்ப ஊருக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் அவன் பக்கம் இழுக்க பாக்குறானமா அண்ணா, அதெல்லாம் விடக்கூடாதுண்ணா. ஆமாப்பா, ஏதாவது பண்ணியே ஆகணும், அவரை விடவே கூடாது. வீணா பிரச்சனை தான் வரும். குமாரு, உனக்கு வர வேலையே இல்லையா? என்ன நீ சொல்றீங்க நீங்க? அப்பா அத்தா பேரு தெரியாத ஊர்ல பெரிய மனுஷாவ பாக்குறான், நாளைக்கு நம்மளுக்கு சமமா உட்காந்து பேசுவான், அவன் வீட்டுல சோறு தின்னு திமிர்ல ஊருக்காரங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பாத்துக்கிட்டே எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா நீ? என்ன பண்ணலாம், அவன் ஊரே கூப்பிட்டுருப்பான். நேரம் நாம என்ன, அவன் வீட்டு வாசல்ல போய் நின்னு யாரும் போவாதீங்கன்னு தடுக்க முடியும்? ஏதாச்சும் பண்ணுண்ண, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் ஜெயிக்க கூடாதுண்ண.